விவசாயி இன்ஜினியர் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9944046643 ஜனாதிபதி திரௌபதி முர்மு பற்றி காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசிய பேச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது குடியரசுத் தலைவரை ராஷ்டிரபதி என அழைப்பதற்கு பதிலாக ராஷ்டிரபத்னி என அதிர் ரஞ்சன் சௌத்ரி அழைத்தது சர்ச்சையாகி உள்ளது. பத்தினி என்றால் மனைவி என்று அர்த்தம். காங்கிரஸ் எம்பியின் இந்த பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த பாஜக பெண் எம்பிக்கள் இன்று நாடாளுமன்றத்தில் அவருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். முன்னதாக தான் வாய் தவறி அப்படி சொல்லிவிட்டதாக அதிர் ரஞ்சன் சௌத்ரி விளக்கமளித்திருந்தார். அதை சுட்டிக்காட்டிய சோனியா காந்தி அவர் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுவிட்டார் என விளக்கமளித்தார். ஆனாலும் இதை ஏற்க மறுத்த பாஜக பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜனாதிபதி குறித்து சர்ச்சை கருத்தை பேசிய நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் எம்பி அதிர் ரஞ்சன் சௌத்ரி, நான் எனது தவறை ஒப்புக்கொள்கிறேன் என்றும், அதே வேளையில் சோனியா காந்தி குறித்து அவர்கள் என்ன கூறினார்கள், சசிதரூர் மனைவி பற்றி என்ன சொன்னார்கள், ரேணுகா சௌத்ரி பற்றி என்ன சொன்னார்கள், நான் ஜனாதிபதியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளேன், நாளை மறுநாள் சந்திக்க நேரம் கிடைக்கும் என நினைக்கிறேன், இந்த சர்ச்சை குறித்து தனிப்பட்ட முறையில் நான் அவரிடம் பேசுவேன் என்றார். குஜராத் மாநிலம் சபர்கந்தாவில் உள்ள சபர்பால் பண்ணையில் 1000 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். அதன்பின் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார். அதில் அவர் பேசும்போது பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பது 2014 முன்பு 40 கோடி லிட்டராக இருந்தது, தற்போது 400 கோடி லிட்டராக அதிகரித்துள்ளது என்றும், பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பதால் விவசாயிகளின் வருமானமும் அதிகரித்துள்ளது என்றும் கூறினார். விவசாயம் தவிர கால்நடைகள் வளர்ப்பு, மீன் வளர்ப்பு மற்றும் தேன் உற்பத்தி போன்ற பிற தொழில்களும் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அவர், கால்நடைகள் பிளாஸ்டிக்கை சாப்பிடுவதால் அதனை தடை செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவில் விரைவில் ஸ்கைபஸ் எனப்படும் பறக்கும் பேருந்துகளை தொடங்க வாய்ப்பிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், மாசுபாட்டுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சி ஒரு நல்ல உத்தி இல்லை எனவும், மாசுபாட்டை குறைக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் ஸ்கைபஸ்களை தொடங்க விரும்புகிறோம் என்றும் கூறினார். டெல்லி மற்றும் ஹரியானாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பகுதிகளில் விரைவில் இந்த சேவையை தொடங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், மேலும் இந்தியாவில் எரிபொருட்களின் இறக்குமதியை முற்றிலுமாக குறைப்பதே தனது கனவு எனவும் தெரிவித்தார். ஸ்கைபஸ் என்பது மெட்ரோவை போலவே இருக்கும் ஒரு ரயில்வே அமைப்பாகும். மின்சார சக்தியில் இயங்கும் ஸ்கைபஸ்கள் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. விலைவாசி உயர்வு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் மாநிலங்களவையில் விவாதம் நடத்த வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்ட திமுக எம்பிக்கள் 6 பேர் உள்பட எதிர்க்கட்சி எம்பிக்கள் 19 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில், மேலும் 3 எம்பிக்கள் இன்று இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஆம் ஆத்மியின் சுஷில்குமார் குப்தா, சந்தீப் குமார் பாட்டீல் மற்றும் அஜித்குமார் பொயான் ஆகியோரை இந்த வாரம் முழுவதும் இடைநீக்கம் செய்து மாநிலங்களவை துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயண் சிங் உத்தரவிட்டுள்ளார். குஜராத் சட்டமன்ற தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில், அந்த மாநிலத்தின் சோம்நாத்தில் வரும் 1ஆம் தேதி நடக்கும் பொதுக்கூட்டத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகிறார். இந்த தேர்தலுக்காக ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி பணிகளை தொடங்கியுள்ள நிலையில், டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களை ஆட்சி செய்யும் ஆம் ஆத்மி குஜராத்திற்கு ஏற்றவாறு புதிய குழுக்களை உருவாக்கி தேர்தல் பணிகளை கோலாகலமாக தொடங்க உள்ளது. பணியின் போது விமானிகள் மது அருந்த அனுமதி இல்லை என்றும், அத்தகைய பரிசீலனையும் மத்திய அரசிடம் இல்லை என விமான போக்குவரத்து அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில், 2022 ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரை இந்தியாவில் பணிக்கு வருவதற்கு முன்னதாக நடத்தப்படும் ப்ரீ டெஸ்டில் மது அருந்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டதன் காரணமாக 14 விமானிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் அவர்களுடைய உரிமமும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட அளவு மது அருந்திவிட்டு விமானத்தை இயக்குவதற்கு உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமானங்களுக்கு அனுமதி வழங்க எந்த ஒரு முடிவையும் மத்திய அரசு பரிசீலனையில் கூட எடுத்துக்கொள்ளவில்லை எனவும் கூறினார்.
கர்நாடகாவில் பாஜகவின் இளைஞரணி தலைவர் பிரவீன் நேதாரோ மர்ம நபர்களால் கொல்லப்பட்டது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவர் தன் கடையை மூடிவிட்டு நடந்து செல்லும் போது கூர்மையான ஆயுதங்களை கொண்டு மர்ம நபர்கள் தாக்கியதில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனை விசாரித்து வரும் போலீசார் இவரது மரணம் பெல்லாருவில் அண்மையில் கொல்லப்பட்ட முஸ்லிம் இளைஞரோடு தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதன் காரணமாக கர்நாடகாவின் பல்வேறு மாவட்டங்களில் போராட்டம் நடந்து வரும் நிலையில் இது மத கலவரத்தை தூண்டிவிடுமோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. மேற்கு வங்கத்தில் ஆசிரியர்கள் நியமனத்தில் அம்மாநில அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி ஊழல் செய்ததாக அமலாக்கத்துறை கைது செய்த நிலையில் 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் தங்கம் உள்ளிட்டவை அமைச்சருக்கு தொடர்புடைய ஆர்பிட்டா முகர்ஜியின் வீட்டில் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரை அமைச்சரவையில் இருந்து நீக்கி அவரது இலாக்காவை இப்போதைக்கு அம்மாநில முதலமைச்சர் மம்தாவே பார்த்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,557 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று பாதித்துள்ளது. தற்போது சிகிச்சை பெற்று வருவோரின் எண்ணிக்கை 146,323 பேராக அதிகரித்துள்ளது. மேலும் கடந்த ஒரே நாளில் 44 பேர் உயிரிழந்து இறந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 5,26,211 பேராக அதிகரித்துள்ளது.